பிளானை பற்றிலாம் பேசணும். பிளானை பற்றி பேசிட்டு ஸ்கீமு அவங்கள்ட அந்த நம்முடைய பிளானை பற்றி பேச, நீங்கள் 1000 ரூபா கேடுங்க 2000 ரூபா கேடுங்களாம் பேசக்கூடாது. புரியுது உங்களுக்கு? ஒரு 10000 ஸ்கீம் மாதிரி பேசணும். ஒரு 10000 ரூபா 5000 பிவி போடுங்க. புரியுதா உங்களுக்கு? 2500 பிவி போடுங்க, 5000 ரூபா போடுங்க. 1500 பிவி கெடுக்கணும், 3000 ரூபா கெடுங்க. 10000, 5000, 3000. இதை கூட நானும் நேற்று தான் இந்த ஐடியா வந்து, நானும் செய்யதில்லை சகோதரர், நம்முடைய சகோதரர் நானும் பேசியிருக்கேன். இப்படி தான் பேசணும், சும்மா 1000 2000லாம் பேசக்கூடாது. எடுத்தோடனே செஞ்சிடும். நீங்கள் 5000 பிவி தொடர்ந்து 5 மாதம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். நம்ம ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸில் வந்திருக்குல்ல, இதுக்கு முன்னால் வாங்கினவங்க அந்த அவங்களெல்லாம் எடுத்து காமிக்கணும். நம்ம ஃபோன்லேருந்து அந்த வீடியோஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காமிக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து 2500 பிவிங்கன்னா 5 மாதம் பண்ணிங்கன்னா 2500 கிடைக்கும். 1500 பிவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 மாதம் கிடைச்ச பிறகு 1500 ரூபா கிடைக்கும். அப்போ தொடர்ந்து 1 வருஷம் போனால் பில்வாரி போகிற இந்த விஷயங்களை அவங்க எடுத்து சொன்னோம். நம்ம கம்பெனியை யூடியூப்பை வச்சு என்ன செய்யணும், நம்ம ஆர்சிஎம் அடிச்சிங்கன்னா நம்ம கம்பெனியினுடைய வீடியோலாம் இருக்குது. 550 ஏக்கர் இடத்த காமிக்கணும், அந்த வீடியோலாம் எடுத்து காமிக்கணும். யாரெல்லாம் வந்து பேசுகிறாங்க, அமிதாப் பச்சன் பேசுகிறாரு, கிரேன்பட்டி பேசுகிறாங்க, இந்த வீடியோலாம் ரெடியாக எடுத்து காமிக்கணும். நம்ம ஆப்பை பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் பிளஸ் பேர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்கள்ட்ட வந்து நம்ம ஃபோனை வச்சு, சும்மா ஃபோனில் வச்சுருந்தோம், குரோமில் இதெல்லாம் ப்ளே ஸ்டோரில் எடுத்து காமிக்கணும். புரியுது உங்களுக்கு? கேரளாவில் எத்தனை கடை இருக்குது? கிட்டத்தட்ட நீ கேரளா 2000 கடை இருக்குது, 10க்கும் மேற்பட்ட சூப்பர் மார்க்கெட், பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அதில் ஆர்சிஎம் கேரளான்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா அதெல்லாம் வந்துடும். அந்த இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு மிஸ்ஸோ எல்லாம் எடுத்து அவங்களுக்கு காமிக்கணும். அப்போ பார்க்கும்போது நம்முடைய கம்பெனி மேலே நம்பிக்கை வரும். புரியுதா? இதெல்லாம் முடிஞ்சுன்னு இந்த ஸ்கீமை பற்றி சொல்கிறேன் பார்த்தீங்களா. 10000 ரூபா, 5000 பிவி, 2500 பிவி, 1500 பிவி எல்லாம் முடிச்சோடனே அப்போ எப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னு அப்படின்னு வரும். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு அப்போ உங்கள் ஐடி கார்டு கொடுங்கன்னு கேட்கணும். நீங்கள் வந்து அவங்கள்ட்ட மேக்ஸிமம் என்ன செய்யணும்னா, நிறைய பேர் அவங்கள்ட்ட ஐடியை அனுப்ப சொல்லும்போது அவங்க என்ன லைட்டு வெளிச்சத்து வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்படியே ஐடி கார்டு, பேங்க் பாஸ்புக்கில் ஒரு ஷேடு விழுது, அதனால் நம்பர்லாம் தெரிய மாட்டேங்குது. பின்னால் நமக்கு வந்து ஐடி சேர்க்க போடுறதுல கரைச்சல் வருது, சில டிஸ்டர்பன்ட் வருது. அதனால் என்ன செய்யணும், நம்ம ஃபோனில் வச்சு எடுக்கணும். அவங்களோட ஐடி ப்ரூஃப் கேட்கும்போது தெரிஞ்சு போயிடும் இவர் ஜாயின் பண்ணுவார். ஐடி எடுத்து கொடுக்காருங்களேன், ஆதார் கார்டு கொடுக்குறாரு, பேங்க் பாஸ்புக் கொடுக்காருனாவே நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் இவர் ஜாயின் பண்ண போகிறாரு. அப்போ என்ன செய்யணும்னா, நம்ம லைட்டு வெளிச்சத்தை வச்சு எடுக்கக்கூடாது. அதை என்ன செய்யணும், ஃபோட்டோவை கொண்டு வந்து வெளியில் எங்கேயா வச்சு சன்லைட் வெளிச்சத்தை இந்த ஃபோட்டோ எடுக்கணும். ஐடி ப்ரூஃப் நம்ம ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன செய்யணும், சன்லைட் வெளிச்சத்தை எடுக்கும்போது நல்லா தெளிவாக இருக்கும், அந்த ஷேடெல்லாம் அடிக்காது. அந்த மாதிரி ஐடியெல்லாம் எல்லாம் அவங்களுடைய ஐடியெல்லாம் எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு எப்போ இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்களா, எப்போ ஜாயின் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நினைச்சிடும், அப்போ நான் நம்ம வரணும். புரியுதா உங்களுக்கு? அந்த சில ஃப்ரீ குறைஞ்ச விலையில் சில ப்ராடக்ட்லாம் வச்சுருப்போம், தேயிலை இதெல்லாம் டெமோ பண்ணி காமிக்கலாம். நம்ம நிறைய ட்ரைனிங்லாம் பார்த்துருக்கோம், சோப்பு டெமோ பண்ணி காமிக்கிறது, கட் பண்ணி அதே மாதிரி தேயிலையை காமிக்கிறது, இதை மாதிரி சொல்லணும். இதை மாதிரி எடுத்து சொல்லி இன்றைக்கி நோய்கள் எவ்வளோ பரவிட்டு இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இன்றைக்கி எதனால் நோய்கள்லாம் வருது, ஹெல்த் எவ்வளோ கம்மியாக இருக்குது, இன்றைக்கி வருங்கால ஃபியூச்சர் என்ன ஆகும், எவ்வளோ மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கேன், இதெல்லாம் பற்றி பொதுவாக எல்லா கருத்தையும் சொன்னோம். அதே மாதிரி ஒரு ஆளை பார்க்கும்போது நம்ம நீங்கள் ஒரு ஆள் போகிறத விட கூட நமக்கு உங்களுடைய அப்ளைனோ டவுன்லோடோ யாராவது நல்ல ஃப்ரெண்டு இருந்தால் உங்களுக்கு ஈக்குவல் ஆள் இந்த பற்றி நாலேஜ் உள்ள ஆளுக்கு இருக்கும் கூட கூப்பிட்டு போகணும், அவங்களையும் கூப்பிட்டு போகலாம். நீங்கள் அப்படி போகும்போது நல்லா பேசிட்டு போயிடணும். எப்படி பேசணும்னு அங்கே போய் நம்ம 1 to 1 or 2 to 3 பேரை பார்க்க போயிரு, அவர் முன்னால் வச்சு ஒருத்தர் பேசி இன்னொருத்தர் கிராஸ் பண்ணக்கூடாது. நம்ம போனவங்களே என்ன செய்யணும், கிராஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் பிளானை பற்றி பேசுங்க, நான் வந்து ஹெல்த்தை பற்றி பேசுகிறேன், அப்படி ஏதாவது ஒரு ஸ்கீம் ரெடி பண்ணிட்டு நீங்கள் போய் பேசும்போது என்ன செய்யும், அவங்களுக்கு நல்லா புரியும், நல்லா புரியும், நம்பிக்கை வரும், என்ன செய்வாங்க, ஜாயின் பண்ணது ஈஸி. நம்ம இதெல்லாம் எப்படி படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு முன்னால் இந்த நம்ம லீடர்ஸ் நமக்கு கற்றுக் கொடுத்தா நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். ஏன்னா டுடே கிளாஸ்லாம் போயிருக்கோம், ப்ரோக்ராம்லாம் போயிருக்கோம், அதிலெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு அதுலேருந்து கற்றுக்கிட்டு தான். இதெல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து வச்சு என்ன செய்யணும், பேசிக்கிட்டு என்ன செய்யணும், நம்ம ஒரு நம்ம 1 to 1 இல்லை நம்ம 2 to 3 பேரை பார்க்க போகும்போது இந்த மாதிரி பேசி எடுத்து போனவனிங்க, அவங்களுக்கு நம்முடைய ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு ஒரு திருப்தி வரும், நம்பிக்கை வரும், அவங்களுக்கு நல்லா புரியும். புரியுதா உங்களுக்கு? இது இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணேன்னா நிச்சயமாக என்ன செய்வோம், நம்ம நினைக்கிற டார்கெட் அடைய முடியும், வெற்றி பெறுவோம். வெற்றி பெறும் என்று நாம் அனைவரையும் பிரார்த்தனை செய்வனாக விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். ஜெய் ஆர்சியம், குட் ஆர்சியம், தேங்க்யூ.